இந்த வெள்ளிக்கிழமை மாலை துதி ஆராதனைக்கு ஆரம்பமாக இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இவை படைத்தவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுப்பா. சகலத்தின் சிருஷ்டித்தவர், பிதாக்களின் பிதா, ராஜாக்களின் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அருமையான இந்த ஜெப வேலைக்காக நன்றி இயேசுப்பா. ஆராதனையிலே நாங்கள் பாட இருக்கின்ற ஒவ்வொரு பாடல்களையும் ஆசீர்வதித்து தாங்க. உம்மை பாடவும், உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திற்காக நன்றி இயேசுப்பா. எந்த ஒரு கவனச்சிதறலும் இன்றி உம்மை மாத்திரம் துதிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த திருச்சபையை வழிநடத்தி வரும் பேராயரம்மா, பாஸ்திரையா, மூப்பர் குழு மற்றும் பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல என் ஆண்டவர் இயேசு நம்மை காக்கின்றார் என்ற வாக்கிற்கிணங்க. நீரே இவர்கள் யாவரையும் உமது வழியிலே வழிநடத்தி வாங்க. கர்த்தாவே, திருச்சபையிலே நடந்து கொண்டிருக்கிற ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஜெபக்குழு மற்றும் சண்டே கிளாஸ் ஆகிய எல்லா ஐக்கியத்தையும் நீங்களே ஆசீர்வதித்து வழிநடத்துவாங்க. விசுவாச குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய தேவைகள் சந்திக்கப்படவும் அவங்க ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுத்தாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நமது இரட்சகர் திருச்சபையானது இந்த காட்டுப்பாக்கத்திலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் இன்னும் பல கிளைகளாக அது கட்டி எழுப்பப்படவும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க. கர்த்தாவே, எங்களை ஒவ்வொரு நாளிலும் எங்களை வந்து புதுப்பித்து கொள்ளவும் எங்களுடைய குற்றங்குறைகளை நாங்கள் சரி செய்து உமது வழியிலே நடந்துட எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த சமுதாயத்திலும் இறை வாழ்விலும் உமக்கு சாட்சி சொல்ற பிள்ளைகளாக எங்களை வளர்ந்துட கிருபை தாங்க. தொடர்ந்து ஆசீர்வாதித்து வழி நடத்துங்க. துதி, கன, மகிமை இவை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்கள் அருமையான தேவச்சனமே, இந்த நல்ல நாள் மாலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகர் இப்போது நினைக்கிறீங்க, என்னடா வித்தியாசமான ஒரு லொக்கேஷன் எங்கேயோ எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆண்டவர் தான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரில்ல, புதுசை செய்ய போகிறேன்னு சொன்னார். சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். குறிப்பாக இந்த துதி ஆராதனை பேராயர் ஐயாவுடைய இல்லத்திலே அவர் இந்த ப்ரேயர் ரூமில் தான் இது உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். என்ன காரணம் என்பது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும் பொழுது சபையிலே அது உங்களுக்கு தெரியும். ஒரு சில மெயின்டெனன்ஸ் காரியங்கள் திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. வாக்கு தத்தம் சொல்வது போல ஒரு புதிய அலங்காரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனவே அதன் நிமித்தமாக இந்த நாளிலே எங்களால் திருச்சபையில் இந்த ஆராதனை எடுக்க முடியாதபடியால் இந்த இடத்துலேருந்து நான் உங்களுக்காய் கர்த்தரை துதிக்க இந்த இடத்துல ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் என் கூட என் கர்த்தரை பாடி ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? விசுவாசம் உள்ளவர்களா, நல்லா இரண்டு கரங்களையும் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் அவர் பெரியவராக இருக்கிறார், அவர் சிறந்தவராக இருக்கிறார். அவர் தேவன் என்று எண்ணாதபடி, அதை கொள்ளையாடின பொருளாய் சற்றும் அதை யோசிக்காதபடி, உங்களுக்காகவும் எனக்காகவும் வானங்களை விட்டு இந்த மண்ணுலகை தெரிந்தெடுத்து வந்த ஒரு நல்ல அன்பின் தேவனை ருசித்து இந்த நாளிலே அவரை ஆராதிப்பதற்காய், உயர்த்துவதற்காய், துதிப்பதற்காய், அவரை போற்றுவதற்காய், வணங்குவதற்காய் இந்த இடத்துல வந்திருக்கிற நம்மை கர்த்தர் தமது பிரசன்னத்தால் நிரப்பும்படியாய் இருக்கின்ற இடங்களில் முடிந்த அளவு உங்களுடைய வாய்களை திறந்து ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாய். அதே நேரத்தில் ஒரு வசனத்தையும் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமது சபையை பார்த்து பேசிய ஒரு தீர்க்கமான ஒரு வார்த்தை, 2020 இந்த அக்டோபர் மாதத்திலே துவங்கின நம்மை பார்த்து கர்த்தர் தெல்ல தெளிவாய் ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று ஆண்டவர் வாக்குரைத்த ஒரு தேவனாய் இருக்கிறார். குறிப்பா அதனால ஒரு நிபந்தனை கூட நம்ம செய்தியில கவனித்திருப்பீங்க, பழச சிந்திக்காதீங்க, பலவைகளை யோசிக்காதபடி இருக்க வேண்டும் என்று பார்த்திருந்தோம். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, ஒரு வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை, ஒன் பேட் சாப்டர் நெவர் டிஃபைன்ஸ் யுவர் லைஃப். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்கள், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தோல்வியோ ஒரு வியாகுலத்தையோ நீங்கள் சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது.
மற்றவன் அந்த ஒரு குறையை பார்க்கிறான், ஆனால் என் ஆண்டவர் அந்த குறையை அவர் பார்க்க விரும்பவில்லை. மீதி 99% நல்லவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை அவர் இந்த நாளிலே கை தூக்கி எடுக்கும்படியாய்தான் என்னை இந்த துதி ஆராதனையிலே நிறுத்தினவராய் அவர் காணப்படுகிறார். ஒருவேளை கடந்ததை நினைச்சு இழந்துருட்டோ, என்ன நான் பிடிச்சவங்களை இழந்துட்டேன், என் உறவுகளை நான் மிஸ் பண்ணிட்டேன், என் பலவீனத்தால் நான் அவிழ்த்தப்பட்டு இருக்கிற என்னுடைய தகப்பனை இழந்திருக்கிறேன், என்னுடைய தாயை இழந்திருக்கிறேன், ஏன் நான் பெற்றெடுத்த பிள்ளையை நான் இழந்திருக்கேன், ஒருவேளை கவலையோடு இந்த நாளில் நீங்கள் காணப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, என் கூட சேர்ந்து நீங்கள் தான் நல்லா கையை தட்டி ஒரு பாடலை என்னோடு ஆர்ப்பரித்தவர்களாக பாட போகிறீங்க. நல்ல விசுவாசம் உடையவர்களாக என்னோடு சேர்ந்து நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி சொல்லுங்க. என்ன வாழ்க்கையில நடந்தாலும், எத்தனை இழப்ப நான் சந்திச்சாலும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறபடியால் நிச்சயம் புதியவைகள் என் வாழ்க்கையில் தோன்ற செய்து மீண்டுமாய் மறுமலர்ச்சியின் ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பார் என்று நல்ல சத்தமாய் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, கடந்ததை நடந்ததை இன்னொரு வாட்டி நல்ல சத்தமாய் கடந்ததை நல்ல கையை தட்டுவோமே, எங்க சும்மா உட்கார்ந்துருக்கணும், நடந்ததை கடந்த வாழ்க்கையை கடந்ததை நினைத்து ஓ நடந்ததை மறந்து இன்னொரு வாட்டி கடந்ததை நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை இன்னொரு வாட்டி நல்ல ஆசையா கடந்ததை இது தீர்க்கமான வார்த்தை நீ பேச போகிறீங்க. நல்ல அறிக்கை செய்தவர்களால் கர்த்தர் புதிய கர்த்தர் புதிய உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். சொல்லுங்க, கலங்கிட மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் சந்திச்ச பிரச்சனையில இதுவரைக்கும் கலங்கின கண்ணீரை விட்ட கசங்கி போனவனா காணப்பட்டேன், ஆனா இனி நான் கலங்க மாட்டேன், இனி ஒருபோதும் என் வாழ்வில் கலங்கிடவே மான். என் கர்த்தருடைய வார்த்தை என் மேல இருக்கு, அவருடைய வேதத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்றவங்களா கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம். இசையோடு சேர்ந்து என்னை கத்த தானிக்கு மேலாக சோதிக்க அவர் மாட்டார், அதிலும் புதிய பலனை கொடுத்து எனக்கு தாங்கும் சக்தியை கொடுத்து மீண்டும் என்னை அவர் நிலை நிறுத்துவார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டாணிக்கு ஒரு நாளும் தானிக்கு தானிக்கு மேலாக ஒரு நாளும் இன்னொரு வாட்டி கடைசியா தானிக்கு. இப்போ நீ பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனை ஒரு முடிவு இந்த மாதம் தோன்றும்படியாய் கர்த்தர் புதியன கர்த்தர் புதியன செய்திடும் இன்றே இன்றே
சொல்கிறேன் கர்த்தர் பொதியன சொல்வது போல முந்தினவைகளை யோசிக்காதபடி பூர்வமான சிந்திக்காதபடி இருக்கும் பொழுது ஆண்டவர் புதிய காரியத்தை உங்களை இன்னொரு வாடி நல்ல சத்தமாய் கைவிட இன்னொரு வாடி சொல்லமாய் நேசு கைவிட மாட்டார் என்று என்னோடு அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோ சொல் நன்றி நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோ நன்றி நன்றி உமக்கு தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் எனக்கு தந்தவரே நன்றி உமக்கு முழு நன்றி யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை ஐயா பூர்வமானதை இன்னொரு வாட்டி புந்தினதை முந்தினதை யோசிக்காமல் நாங்கள் பூர்வமானதை ஓ முன் பழையவைகளை மறந்து யோசிக்காமல் சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர் அதற்கு நன்றி உனக்கு நன்றி முழு மனதுடன் நன்றி நன்றி உனக்கு நன்றி மனநிறைவாய் என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லவில்லை நன்றி எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் நான் காணப்படுகிறேன் சொல்றவங்களா நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல் கடைசி ஐநூறு சேர்ந்து ஒரு வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு எனக்கு இந்த மாதத்தில் புது துவக்கம் மனசார நன்றி உமக்கு நன்றி நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி உமக்கு மன மனநிறைவுடன் சொல் Let's sing one last time நன்றி உமக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜீவன் உள்ள தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சாத்தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் துதியை நீங்கள் துதிக்கிறத அவன் பறிக்கணும் இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணுறத அவன் பறிக்கணும் இல்லை நீங்கள் திருச்சபையில் முன்னாடி நிற்கிறத அவன் பறிக்கணும்னா
இழப்புகளை கொடுப்பான். ஏன்னா அந்த இழப்பு வந்துருச்சுன்னா திருப்பி நீங்கள் எலும்ப கொஞ்சம் டைம் எடுக்கோங்க. ஒருவேளை அந்த இழப்பை சாதகமாக பயன்படுத்தி உங்களை ஆண்டவர்கிட்ட வந்து பிரிச்சிடலாம்ல. ஆனால் நீங்கள் மறந்துடாதீங்க, அவைகள் மத்தியில் என் தேவன் பெரியவைகளை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் அவரால் கூட ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அவைகள் நடக்கிறவைகளாய் மாறும். இந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கும்படியா என்னோடு சேர்ந்து உற்சாகம் உள்ளவர்களாய் இயேசப்பா என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நீர், என்னுடைய கண்ணீரை காண்கிறவர் நீர். இப்பொழுதும் பாடும் பொழுது எங்களுடைய சபையின் இந்த மாத வாக்கு தத்துவத்தை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். புதியவைகளை எனக்காக செய்கிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசப்பா அது எல்லாம் நடக்கும், என் வாழ்க்கை எல்லாம் மாறும்னு சொல்கிறவங்களா. உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளுங்க. முடிந்தால் எலும்பை நின்று இல்லை முழங்கால் படிட்டவர்களா என்னோடு சேர்ந்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் பாடலை பெண் கூட பாடும் பொழுது உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் என்ன விண்ணப்பம் உங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் உங்களை பார்த்து தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் உங்களை முழுசாண்டு ஒரு ஒப்பு கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களோட இந்த துதியை நீங்கள் பாடும் பொழுது ஆண்டவர் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நடந்துறா ஒரு காரியத்தை இதே இந்த அக்டோபர் 2020 இதே இந்த லாக்டவுன் சூழ்நிலைகளில் நிரப்பி உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து விசுவாசம் உடையவர்களாக எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சொல்லுங்க சுகம் தருபவர் சுக எங்கள் விண்ணப்பத்தை எங்கள் மனசார சொல்லுமா என்னோட கண்ணீரை பார்க்கிற தேவன் தருபவர் சுகம் நேரத்தில் ஆர்ப்பரித்தவர்களாக இதோடு சேர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் கண்ணீரை காண்பவரே
சுகம் தருபவர் நடக்காம இருந்தாலும் உங்க கரம் அது மேல இருக்கும் பொழுது நிச்சயமா அது மாறும் என்று நேரத்தில் உணர்ந்தவர்களாய் மனதுருகி கரம் நீட்டி மனதுருகி என் மேல் கரம் நீட்டி ஓ அதிசயம் செய்பவர் மனதுருகி சுகத்தை கொடுக்கிறவர்களே, ஏதாவது மனசுல கேள்விகளோடு இருந்தீங்கன்னா அவர் பாதத்தை நான் படிக்கிற முடியாது, நிச்சயமா சுகம் கொடுப்பார். நானும் என் வீட்டாருமோ என்றார் உங்கள் கர்த்தரையே சேவிக்கணும் என்று சொல்லப்படுவார். இப்பொழுதோ இந்த நேரத்தில் இந்த துதியாராதன் இளைஞ்சிருக்கிற நீங்கள் என் ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை மேலே பட்டா போதும் பாஸ்டர், நிச்சயமாக அது மாறும்னு சொல்கிறவங்க முடிந்தா ரெண்டு கண்களையும் மூடினவர்களாய், இருதயத்தின் கண்களை வானத்திற்கு நேராய் திறந்தவர்களாய், ராஜா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும்னு சொல்லியிருக்கீங்க, இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில பலிக்க செய்யன்னு கேட்கிறவர்களாய், இருதயங்களின் ஆழங்கள் இருந்து என்னோடு சேர்ந்து கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நீங்கள் என்னோடு சேர்ந்து
பிரகாரம் சொல்வது போல உன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்கிறவர்களாய் உம் பாதம் பணிந்தேன் நாளும் காரியங்கள் வெளிப்படும். தயவாய் அதை பயன்படுத்தி பயனுள்ள ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். சிருஷ்டிப்பின் தேவனே, இதோ இந்த நல்ல இரவு புலத்திற்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, வாக்குரைத்தீர் என்றால் அதை நீர் நிறைவேற்றுவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. இப்பொழுது அதை கண்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையிலே இந்த 2020 இந்த சூழ்நிலைகளிலே, இந்த பண தட்டுப்பாடுகளின் நேரத்திலே, உலகமே குறைவுகளை சந்திக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்களை பார்த்து நீர் சொன்னீர், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம் ராஜா.
கடந்த வாரத்திலும் நாங்கள் பார்த்திருந்தோம், நீர் வழிகள் இல்லாத இடத்திலும் உருவாக்குகிறதில் நீர் சிறந்தவர் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் தகப்பனே. வார்த்தையை கேட்கும் பொழுது நாங்களும் ராஜா அந்த இடத்துல ஒருவேளை கேள்வி கணைகளோடு ஆரம்பித்திருந்தால், ஆனால் இந்த வாரத்திலே எங்கள் சபையிலே நீர் செய்த பிரம்மாண்டமான புதிய காரியங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பதை முழுமையாக இந்த வசனத்தை இந்த நாட்களில் எங்கள் கண்கள் பார்க்கும்படியா, எங்கள் செவிகள் கேட்கும்படியா, நாங்கள் இதை உணரத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கையை வாக்கு தத்தத்தால் நிரப்பி கொண்டு இருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் இந்த துதி ஆராதனை வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை பாடல் பாடி உணர்ந்து பிரசன்னத்தை நிரம்பி இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்படைத்து செபிக்கிறேன். பாடின வரிகள் சொல்வது போல எங்கள் பழைய வாழ்க்கையோ பழைய பாவங்களோ ஏதோ ஒரு இடத்தில் நாங்கள் இழந்த காரியங்களோ எங்களை அது தொடாதபடி எங்கள் பழைய எல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்தவர்களாய், முந்தினதை நான் இனி யோசிக்க மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன், ஏனென்றால் என் கர்த்தரோ என் வாழ்க்கையில புதியவைகளை செய்ய அவர் சிறந்தவர் என்பதை நம்பி பாடின ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளங்கள் இந்த நாளிலே ஆனந்த தைலத்தால் அது அபிஷேகம் பண்ணப்படட்டும் ராஜா. இன்று இரவு அவர்கள் தூங்க செல்லும் பொழுது உடைய பிரசன்னத்தால் நிரம்பினவர்களாய், இரவின் தூக்கமானது ஒரு புதிய விடியலை உருவாக்கத்தக்கதாய் என் கர்த்தர் வானங்களை திறந்து நீர் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கான உயிர்ப்பிச்சின் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து நடத்தும்படியாக செபிக்கிறோம் தகப்பன். இப்பொழுதும் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்கள் யாவரும் கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் எங்கள் திருச்சபையின் சார்ந்து கொண்டிருக்கிற நண்பர்கள் யாவரும் கரத்திலே ஒப்படைத்து செபிக்கிறோம். இந்த துதி ஆராதனையின் ஆசீர்வாதம் இருக்கின்ற இடங்களிலே அவர்களை நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சபையிலே நாளை மறுதினம் நாங்கள் வந்து ஆராதனையை கலந்து கொள்ளும் பொழுது புதிய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் பெற்றவர்களாய் அந்த ஆராதனையிலே நிரம்பி உம்முடைய பிரசன்னத்தால் மகிழத்தக்கவர்களாய் கர்த்தர் எங்களை நீர் கிருபையால் தாங்கும்படியாக செபிக்கிறோம். வாதைகள் எங்கள் கூடாரங்களை அணுகாதவைகளாய் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் பிரயாணங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கட்டும் தகப்பனே. முற்புறம் பிற்புறம் இடப்புறம் வலப்புறம் உம்முடைய இடைக்கட்டினால் சூழப்பட்டவர்களாய் இந்த திருச்சி ரத்த கோட்டையின் ஆசீர்வாதத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாய் எங்கள் ஜீவியத்தை வாழ கிருபையினால் தாங்கும்படியாக செபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் ஒப்படைத்து செபிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், நீர் எங்களை வழி நடத்தும். எங்களுக்காய் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த எங்கள் சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து நாம் சொல்லுவோம். பரமண்டல் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்குற்றலையும் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவுகளே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் யாவருடன் அது நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமையோர் பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல காரியம் பரவாதே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. நாளை மறுதினம் நம்முடைய ஓய்வு நாள் ஆராதனை, இரண்டு ஆராதனைகளாக நடைபெறும். காதிகாலை 5:30 முதலாவது ஆராதனை, இரண்டாவது ஆராதனை 8:30 அது துவங்குகிறது. எங்களை சுற்றி இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்களை நாங்கள் பார்க்க ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறோம். ஸ்டே சேஃப் வித் மை காட்.